ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 15 தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் தை மாதம் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:41:06. சூரிய அஸ்தமனம் மாலை 6:07:03. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்று பொங்கல் வைக்க நல்ல நேரம், சுப நேரம் காலை 8 முதல் 10 வரை. இன்றைய யோகம் சித்த யோகம், நாள் முழுவதும் இருக்கின்றது. இன்றைய ராகுகாலம் மாலை 5:11 முதல் 6:41 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 8:11 முதல் 10:41 வரைக்கும், பகல் 2:41 முதல் 5:11 வரைக்கும், இரவு 9:41 முதல் 12:41 வரைக்கும் உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மீனம் காலை 6:48 முதல் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களைக் காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், கணவன் மனைவியால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதும், குழப்பத்தை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது அற்புத மாற்றத்தை தரும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், வெளிமக்களால் ஏற்படுகிற அனுகூலமான நிலைகள், நல்ல மாற்றங்கள், பொருளாதாரம் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள், எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நிலை ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். தேவையற்ற விரயங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், உங்களுடைய நல்ல மாற்றத்திற்காகவும் எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறுவதற்காகவும் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். அதே நேரத்தில் எல்லா விதங்களிலும் பொருளாதார முன்னேற்றம் உங்களை வந்தடைந்து கொண்டே இருக்கும். கடுமையாக உழைத்து நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக இருக்கிறது. நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றம், உயரிய நிலைகள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், எந்த காரியமெல்லாம் திட்டமிட்டீர்களோ அதெல்லாம் நிறைவடைந்து நல்ல மனநிறைவை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் இறை அனுகிரகத்தாலே அத்தனை விதமான நிலைகளிலும் வெற்றியும், புதிய முதலீடுகளும், புதிய முயற்சிகளும், தந்தை தாய் வழி உறவுகளால் மேன்மையான நிலையும் ஏற்படும். எண்ணிய காரியங்களெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், இறை அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆகியவற்றை பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கடினமாக உழைத்து மாற்றத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை.
இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அத்துணையுமே எதிர்மறையான எண்ணங்களையும் நிலைகளையும் தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து அன்பாகவும் பரிவாகவும் பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வராத இடத்திலிருந்தெல்லாம் பொருளாதாரம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் ஆஞ்சநேய வழிபாடு அற்புத மாற்றங்களை தரும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்திற்காகவும் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தேவையற்ற பிரச்சனைகள், குழப்பங்கள், பின்னடைவுகள், வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த நாளில் உங்களுக்கு நன்மை அளிக்கும். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று கடுமையாக முயற்சி செய்து மாற்றங்களை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளுக்காக நிறைய நேரத்தையும் உழைப்பையும் செலவு செய்து இன்னைக்கு மகிழ்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற விரய செலவுகளை தவிர்ப்பதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகராசி நேயர்களே, என்று தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக இருக்கிறது. நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், உல்லாச வாழ்க்கை, விருந்துகளில் கலந்து கொள்ளுதல், புதிய முதலீடுக்கான திட்டங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிகழ், கணவன் மனைவியே ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் புதிய நிலைகளும், ஆரோக்கியத்தில் மேம்பாடும், செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல மாற்றங்களும், புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டு நல்ல நிலையை பெறக்கூடிய வாய்ப்பும் இன்று உண்டு. இந்த நாளில் தாய் தாய்வழி உறவுகளால் அனுகூலமான நிலை உண்டு. இன்று நீங்கள் உங்களுடைய காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று சிறு தூர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய நிலை, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டிருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தந்தை வழி உறவுகளால் மேன்மை உண்டு. சிறு சிறு உடல் ஆரோக்கிய அசௌகரியங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும். புதிய மாற்றங்களால், புதிய திட்டங்களால் வெற்றி உண்டு. இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது அற்புத மாற்றங்களை கொடுக்கும். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், இன்று தை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கிறது. இன்று தை பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த தை பொங்கல் திருநாளில் நம்ம எதுக்காக இந்த பொங்கல் வைக்கிறோம், என்ன காரணத்தை முன்னிட்டு இன்று இந்த இறை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மழை பொழிந்து பூமி செழிக்கிறதுக்கு காரணமாகவும், பயிர்கள் வளர்கிறதுக்கு காரணமாகவும், மரங்கள் பூத்து பழங்கள் கொடுக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்த இந்திரனுக்கும், இந்திரன் மட்டும் அதை கொடுக்குறாரு இல்லை, சூரியனுக்கும் அவருடைய மிக நெருங்கியவர்களான இந்திரனுடைய சகோதரன் உபேந்திரன் இவர்களை முன்னிட்டு நடத்தப்படும் பண்டிகையாக இந்த பண்டிகை தமிழகத்திலே நெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சூரியன், இந்திரன், இந்திரனுடைய சகோதரன் உபேந்திரன். ஏன் இவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நல்ல மழை பொழிந்து தாவரங்கள் வளர்ந்து மரங்கள் வளர்ந்து அதன் அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் உணவு கிடைத்து நம்ம எல்லாரும் பசியார சாப்பிட்டு மிக நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பூமியும் மழையும் அது சார்ந்த நிலைகளும். இவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூவரும். இவர்களுக்கு ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது பானையில் அந்த வருடம் அறுவடை செய்த புதிய நெல், அதிலிருந்து எடுக்கப்பட்ட அரிசி, புது வெள்ளம், நெய் இவங்களெல்லாம் போட்டு சர்க்கரை பொங்கல் செய்து பொங்கல் பொங்கி வரும் அந்த நேரத்திலே பொங்கலோ பொங்கல் என்று கூவி இந்த சூரியனையும் இந்திரனையும்
உபேந்திரனையும் அழைத்து அவர்களை மனதில் நினைத்து அவர்களுக்கு படையல் வைத்து வழிபாடு செய்து அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடியதுதான் இந்த பொங்கல் தை திருநாளாக அமைந்திருக்கிறது அன்பர்களே. அதோடு மட்டுமில்லை, இந்த பொங்கல் வந்து எத்தனை பானை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பானைகள் வைக்கலாம் அல்லது ஒரே பானையில் வைக்கலாம். அதாவது ஒற்றை படையில் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில ஊர்களில் சில பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கலும் ஒரு வெண்பொங்கலும் வைத்து இறைவனுக்கு படைத்து அவர்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகையினால் இந்த தை திருநாளில் அனைவருமே மகிழ்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியும் சுகமும் ஆரோக்கியமும் பெற்று இன்புற்று வாழ தை பொங்கல் வாழ்த்துக்களையும் இறைவனையும் பிரார்த்திக்கின்றோம். இனி இன்றைய கிரக நிலைகளை மிக துல்லியமாக கணிக்கவிருக்கிறோம். இன்று 15 தேதி ஜனவரி மாதம் 2023 ஆண்டு சூரியன் இன்று தை 1 தேதியாக இருக்கிறதுனாலே மகர ராசிக்கு போயிட்டார். அதனால் மகர ராசியிலே சூரியனோட நட்சத்திரத்திலும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். சந்திரன் கன்னிராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சனி கிரகத்தினுடைய உபநட்சத்திரம் பயணிக்கிறார். செவ்வாய் ரிஷபராசியிலே சந்திர நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். புதன் தனுசு ராசியிலே வக்ரம் பெற்று சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். குரு பகவான் ஆட்சி பெற்று மீனராசியிலே சனி கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கிரன் கிரகத்தினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். சுக்கிரன் மகர ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். சனி கிரகம் மகராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் நட்சத்திரத்திலும் சனி உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். ராகு பகவான் மேசராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகு நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார்கள். இந்த கிரகநிலையானது அனைவருக்கும் நல்ல மகிழ்ச்சி, ஆரோக்கியம், மற்றற்ற வளர்ச்சி அத்தனையும் கொடுத்து இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை ராசி பலன் பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.